வைகரை வணக்கம் பகுதிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய அளவிலான மூத்த தலைவரும் புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சருமான திரு நாராயணசாமி நம்மிடம் இருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் ஐயா. அதாவது இந்த வயதில் நீங்கள் வந்து உடம்பை ரொம்ப ஸ்டிப்பாக வச்சுருக்கிறீங்க, என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த அளவுக்கு? தினமும் காலையில் ஒரு மணி நேரம் வந்து இந்த சைக்கிளில் மிதிவண்டியில் நான் வந்து புதுச்சேரி நகரப்பகுதிகளில் வந்து பயணம் செய்கிறது. அதற்கு பிறகு வந்து யோகா பிராணாயமா இது வந்து ஒரு 35 நிமிஷம் செய்வேன். இது செய்கிறதுனால எனக்கு வந்து முழு உடலும் வந்து குறிப்பாக அந்த உத்வேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு இல்லை. அது கண்டு காலையிலேருந்து தொழில் வேலையை ஆரம்பிச்சேன்னா இரவு 11 மணி வரை எந்தவித தொயும் இல்லாமல் என்னால் வந்து செயல்பட முடியுது. உடல் ஆரோக்கியமாக இருக்குது. எப்போதுமே பிஸியாக இருக்கிறீங்க. உங்களுடைய உணவு விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சைவ உணவு தான் சாப்பிட்றது. குறிப்பாக வந்து காலையில் வந்து பழ வகைகள், அப்புறம் அதாவது நம்முடைய பாரம்பரிய உணவாக இருக்கிற இட்லி தோசை, அதாவது அது மட்டும் இல்லாமல் பிரெட்டு, இது பால், இது சாப்பிட்றது. பகலில் வந்து சப்பாத்தி, கொஞ்சம் சாதம், தயிர், ரசம், பொரியல், இது சாப்பிட்றது. இரவில் வந்து ரொம்ப குறைவான உணவு, குறிப்பாக வந்து கோதுமை கஞ்சி அல்லது போரிட்ஜு. அது மட்டும் இல்லைன்னா, அது கிடைக்கலன்னா உங்களுக்கு இரவில் வந்து இட்லி தோசை இது போன்ற உணவு சாப்பிட்றது. ரொம்ப ரொம்ப செரிமானம் ஆகிற உணவு நான் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து எந்த விதமான செரிமான பிரச்சனையும் இல்லை. மிக நீண்ட பாராளுமன்றவாதி, மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறீங்க, முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறீங்க, போலீஸ் காவலர்கள் அதிகாரிகள் இப்படின்னு ஒரு பரிவாரங்கள் இருந்தது. இப்போது அந்த பதவியில் இல்லைங்கும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பதவி என்பது வந்து நமக்கு வரும் போகும். ஒரு அரசியல்வாதிக்கு, பொது வழக்கில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் பணி தான் முக்கியம். அது வந்து பதவியில் இருந்தாலும் செய்யலாம், இல்லைனாலும் செய்யலாம். பதவியில் இருந்தால் கொஞ்சம் வேகமாக செய்யலாம், பதவியில் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். அரசியலுக்கு வந்து முதுமைங்கிறது வந்து ஒரு தடையாக இருக்கும். அதாவது அரசியலுக்கு வந்து வயது வந்து ஒரு எல்லை கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க சேவை செய்ய வேண்டிக்கூடிய காலம் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உள்ள அந்த உத்வேகத்தை பொறுத்து தான் இருந்தது தவிர, இந்த வயதில் இவங்க வந்து பதவியில் இருக்கக்கூடாது, இந்த வயதில் இவங்க பதவி இருக்கிறது, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து வயது முடிந்தவங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அரசியலில் பயன்படுத்திக்கணும், இளைஞர்களையும் பயன்படுத்திக்கணும். அதாவது இளைஞர்களும் வயது முடிந்தவர்களும் அனுபவம் முடிந்தவர்களும் இணைந்தது தான் வந்து அரசியல். இந்த கால இளைஞர்களுக்கும் அதாவது வயதானவர்களுக்கும் அரசியலில் வந்து ஏற்படக்கூடிய முரண்பாடுகளுக்கான காரணங்கள் என்ன? இந்த காலத்தில் அரசியலில் வரவங்க உழைக்காமவே பதவி கேட்குறாங்க, கஷ்டப்படாமவே நம்ம வந்து எல்லா பதவியும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது, அரசியலில் முடியாது. பல போராட்டங்கள் நடத்தும் பல கட்டத்தில் வந்து பல அரசியல் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும், அவங்க வந்து அதனுடைய அரசியலில் வந்து அனுபவம் வரணும். அது இல்லாமல் எடுத்த உடனே பதவியில் உட்காந்தவங்க நிறைய பேர் காணாத போயிட்டாங்க. அது மாதிரி சூழல் இருக்கக்கூடாது. அதாவது ஒருத்தவங்க படிப்படியாக தான் அரசியலுக்கு வரணும். எடுத்த உடனே நான் அரசியலுக்கு வந்து நான் தலைவர் ஆகணும்னா அது நடக்கிற கதை கிடையாது. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த கட்சிக்காரர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது, வரையறை இருக்குது. வயது முடிந்தவங்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படணும், இளைஞர்கள் வந்து உத்வேகமாக செயல்படணும். இப்போ என்னன்னா, படித்தவங்க நிறைய பேர் வராங்க அரசியல், அது மகிழ்ச்சி. ஆனால் படித்தவங்க வரவங்க இன்றைக்கி எம்எல்ஏ ஆகணும், நாளைக்கு மந்திரி ஆகணும், நாளன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும், அதற்கு பிறகு பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க உழைப்பு இல்லாமல் வரணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நீண்ட பாராளுமன்றவாதியாக இருந்திருக்கிறீங்க. அப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துடைய அந்த அனுபவங்கள் இப்போ எப்படி இருக்கு? நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறும் பாராளுமன்றத்தில். குறிப்பாக வந்து பிரதமர் வந்து உட்காந்து கேட்பாங்க. அது வந்து நான் தலைவர் ராஜீவ்காந்தி காலத்திலேருந்து நான் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், பாஜ்பாய் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, அதே போல் தேவகவுடா இருந்திருக்காங்க, ஐக்கிய குஜராத் இருந்திருக்கிறாங்க, டாக்டர் நரசிம்மராவ் இருந்திருக்கிறாங்க, டாக்டர் மன்மோகன் சிங் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தலைவர்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பாராளுமன்றம் வந்து ஒரு விவாத மேடையாக இல்லை. பாராளுமன்றம் ஆரம்பித்தாலே அதை எப்படி முடிச்சுட்டு போகலான்னு மந்திரிகளே நினைக்கிறாங்க, பிரதமரும் நினைக்கிறார், பாராளுமன்றத்தை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க.
இது வந்து ஒரு இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி பதைக்கிறது. நீங்க வந்து தேசிய அளவில் பெரிய அரசியல்வாதியாக இருந்திருக்கிறீங்க, பல பொறுப்புகள் வகித்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து மொழி எங்கேயும் ஒரு தடையாக இருந்ததா? உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்? பிராந்திய மொழிகள் தெரியும், ஹிந்தியில் சரளமாக பேச முடியும். அதனால் வந்து நான் பல மாநிலங்களில் போகும்போது அவங்க கூட சரளமாக பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு ஏற்படும். பல மாநிலங்களில் பொறுப்பில் இருந்திருக்கேன், நான் கட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறேன். ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுதும் எனக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சதுனால எந்த விதமான தடையும் கிடையாது. நான் வந்து முறையாக ஹிந்தி படிக்கலை, ஆனால் மற்றவங்க பேசுகிறத கேட்டு 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 ஒரு 23 வருட காலம் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஹிந்தியில் வந்து பொது மேடையில் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கிறேன். அதனால் வந்து குறிப்பாக வந்து ஹிந்தி தெரியலைன்னா வட மாநிலங்களில் வந்து பணிபுரிய முடியாது. தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் மற்ற மொழியை படிக்கலாம், மற்ற மொழியை கற்றுக்கலாம், ஆனால் மற்ற மொழியை திணிக்கக்கூடாது. இந்தியை திணிக்கிறது தான் இப்போ பிரச்சனையே. நீங்கள் வந்து அதிகப்படியாக இருந்ததே வந்து பாராளுமன்றவாதியாக இருக்கிறீங்க, டெல்லியில் தான் இருந்தீங்க, இப்போ தான் வந்து நீங்கள் மாநில அரசியல் வந்திருக்கிறீங்க. அது தேசிய அரசியலில் இருக்கும்போதும் எப்படி இருந்தது, மாநில அரசியலுக்கு வரும்போது இந்த வேறுபாடுகள் எப்படி? தேசிய அரசியல் வந்து ஒரு பறந்து விரிந்தது. பல அரசியல் தலைவருடைய அவர் சந்திக்கிற வாய்ப்பு, பழகிற வாய்ப்பு, அது மட்டும் இல்லாத பல மாநிலங்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பு இருந்தது. மாநில அரசியலுக்கு வந்த பிறகு மாநில வளர்ச்சி, மாநில மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றுறது, மாநில தலைவர்களோட பழகிறது, அதாவது நம்ம வந்து கடலில் நீந்தினவங்க இப்போ வந்து குளத்தில் நீந்துற மாதிரி வந்துடுச்சு. அதாவது நீங்கள் அரசியலில் மீண்டும் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா, இல்லை மக்கள் பணியாற்றக்கூடிய வேணுங்கிறதுக்காக நீ அரசியலில் தொடரும்? அரசியலில் இருக்கணுன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாள் மக்களுக்கு நம்ம பணிபுரிய முடியுமோ அது பணிபுரிவோம், அது வரைக்கும் அரசியலில் இருப்போம், அதுக்கு பிறகு வந்து ஓய்வு பெறுவோம். நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர், நீதிமன்றத்திலே போய் வழக்காடி இருக்கிறீங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் நீங்கள் வந்து நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்காடணுங்கிற மாதிரி ஒரு ஆசைப்பட்டீங்க? அது மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு மத்திய அமைச்சராக இருந்துட்டு, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்துட்டு மறுபடியும் வந்து வழக்காடு மன்றத்துக்கு போகிறது வந்து நீதிபதிகளுக்கும் சங்கடமாக இருக்கும், வழக்கறிஞர்களுக்கும் சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து நீதிமன்றத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்களுடைய இன்று காலையை தீவிர உடற்பயிற்சிக்கு இடையிலும் எங்களோடு கலந்துரையாமைக்கு மிக்க நன்றி. அதாவது இன்றைய தினம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாளாக, எல்லா அவர்கள் நினைக்கிறதெல்லாம் முடிகிற நாளாக, ஒரு குடும்பத்தில் வந்து எல்லோரும் குதூகலமாக வாழ நாளாக இருக்க வேண்டும். இந்த தினம் இந்த காலை பொழுதில் கடற்கரையில் வந்து இந்த பேட்டி கொடுக்குறது, புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்குறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.